அஸ்லாம் வலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு நாள் ஒரு பொழுது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ வந்து எக்ஸ்போ வீடியோ தான். இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசித்தேன். ஃபைனலி போஸ்ட் பண்ணிட்டேன். காரணம் வந்துட்டு இப்போது டெஃபினெட்லி 2 or 3 weeks மட்டும்தான் இருக்குது எக்ஸ்போ முடிய போகுது. வி வில் மிஸ் எக்ஸ்போ, அப்படி தான் சொல்லலாம். இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இதை கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பின்னாடி எடுத்த அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பசங்களே வந்துட்டு வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மெமரி சேவ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்துட்டு இன்னொரு ரெண்டு வாரமும் 3 வாரமும் தான் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் நீங்கள் இன்னும் விசிட் பண்ணலையோ தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ வந்துட்டு சீசன் பாஸே உங்களுக்கு 50 dirhams இருக்குது. அப்படி இல்லைனா கூட ப்ரைவேட்டாக ஃபேஸ்புக்கிலலாம் கூட சேல் பண்ணுறாங்க. அவங்களோட எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி 25 dirhams, 30 dirhamsக்கெலாம் வந்து சீசன் பாஸே நம்ம இந்த ஒரு 2 or 3 weeks ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியுமே போய்க்கலாம், இல்லை வந்துட்டு அந்த மாதிரி கூட டெய்லியுமே போய்க்கலாம், இல்லை வீக்லி ஒரு 2 or 3 times நமக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி அந்த சீசன் பாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மைல்ஸ் ஆப்பில் வந்துட்டு 1 buy 1 get 1 கூட ஃப்ரீயில் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம இந்த யூஏயில் நடக்கிறதுனால, நம்ம இங்கே இருக்கிறதுனால நம்ம விசிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வர முடியும். இப்போ வேறு கண்ட்ரியில் இருந்தாலோ இல்லை நம்ம இதுக்குன்னு நம்ம ஸ்டெப் எடுத்து போவோமா அப்படின்னா அது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். போவோமா என்னன்னு தெரியாது. ஸோ இங்கே இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அதனால தான் நான் இந்த வந்து முடிய போகுது. அதனால் நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த எக்ஸ்போ ஸ்டார்ட் ஆனப்போ எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கோவிட் டைமாக இருக்குது, எப்படிடா இங்கெல்லாம் போனால் நமக்கு கோவிட் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச நாள் வந்துட்டு தள்ளி போட்டுகிட்டே இருந்தோம் போகலாம் அப்படின்னு. இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்துட்டு பெர் பர்சனுக்கு வந்துட்டு 1 day pass வந்து 90 dirhams இருந்தது. இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு போகணுமா? ஒரு ஆளுக்கு 90 dirhamsனால் கிட்ஸுக்கெலாம் ஃப்ரீ தான். அப்புறம் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் சேர்த்திங்கன்னா 200 dirhams ஆகும். ஒரு விசிட்டுக்கு வந்து 200 செலவு பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் உண்மையிலே அது ஒர்த்தானது தான். 90 dirhams ஒரு ஆளுக்கு நம்ம உள்ளர விசிட் பண்ணி போகிறதுக்கு அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். அப்போ நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம செலவு பண்ணி பார்த்து தான் ஆகணும். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி, ரொம்ப ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி. இப்போது நான் சில கண்ட்ரிஸ் தான் போயிருக்கேன், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்கல. எனக்கு வந்து சுவிட்சர்லாந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து வேறு இந்த டாப் விசிட் 8 countries இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொன்ன இடத்துல பயங்கர ரஷ்ஷு, அங்கெல்லாம் போகவே முடியல. இந்த மாதிரி வீடியோஸில் அங்கே இங்கே பார்த்தது தான். ஸோ இந்த வீடியோ வந்து இதுக்காக தான். நான் வந்து இங்கே போனேன், அங்கே போனேன், இப்படிலாம் இருந்தோம் அப்படின்லாம் சொல்கிறத விட ஒரு ஜென்ரலாக இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த வாட்டர்ஃபால், இது ஃபஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் போகலை, இது செகண்ட் டைம் போகும்போது போயிட்டு வந்தோம். இது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அங்கங்கே விசிட்டிங் சென்டர்ஸ்ன்னு இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கால் வலிச்சது அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி ஏரியா, அதுவே ரொம்ப அழகாக என்ன சொல்கிறது, அங்கே சோஃபா போட்டு அப்புறம் ரெக்ரியேஷன் ஏரியா மாதிரிலாம் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அப்புறம் அந்த ஜூம் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு முன்னாடிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுட்டெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு தான் போனோம். ஏன்னா கையில் குழந்தை வச்சுருக்கிறதுனால அங்கே உள்ளதை நம்பி நம்ம போக முடியாதுல்ல, அங்கே என்ன இருக்கோ ஏது இருக்கோன்னு நமக்கு தெரியாது. அதனால் நான் ஃபுட்டெல்லாம் கையில் வச்சுருந்தேன். உள்ளர வந்துட்டு ஜஸ்ட் பேகேஜ்லாம் செக் பண்ணி உள்ளே அனுப்பிச்சாங்க. மற்றபடி இந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை, எதுவுமே சொல்லலை. ரெஸ்ட்ரிக்ட்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் பாட்டுக்கும் ஃபுல்லாக செக்கிங் இருந்தது. செக்கிங் முடிச்சுட்டு உள்ளர போனோம். ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு நாங்கள் லைட்டிங் பார்க்கணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணோம். அப்புறம் சில கண்ட்ரீஸ்லாம் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, லைக் அந்த காஃபி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் பெல்ஜியமில் நாங்கள் பெல்ஜியமில் பிஸ்கெட் கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் பெல்ஜியமில் பிஸ்கெட் நாங்கள் வாங்கினோம். அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். ரொம்ப அழகான ஏரியாவாக இருந்தது. வேறு என்ன சொல்லலாம், இங்கெல்லாம் பயங்கர கூட்டம், அது ஒமிக்ரான் டைம் வரையா, அதனால் ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது ஒரு நாள் லீவ் போட்டு தான் போயிருந்தோம், ஸ்கூலும் ஆஃபீஸும், ஏன்னா அப்போ தான் கூட்டம் இருக்காது அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி கூட்டம் இல்லை, ஈவினிங்க்கு மேலே தான் கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது.
ஈவினிங்க்கு மேலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். டே டைம்லேயும் ரொம்ப அழகாக இருக்குது. லைட்டிங் அப்புறமும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த எக்ஸ்போ. டெஃபினெட்லி வி வில் மிஸ் எக்ஸ்போன்னு தான் சொல்லணும். இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு சிம்பிளான வீடியோ, ஆனால் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் சொல்லணும்னு இருந்தது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை, டேக் கேர், அஸ்லாம் வலைக்கும்.